வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்தியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஐஃபோன் 13 ப்ரோட அன்பாக்சிங் மற்றும் குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கினாரு, எனக்கு வந்து யூசேஜுக்கு சில நாள் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்து கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ எல்லாம் வந்து போடலான்னு வந்து இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காம்பாக்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து ஐஃபோன் 13 ப்ரோட பேக் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் 13 ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ. இந்த ஐஃபோன் 13 ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அது போக வந்து பாக்ஸில் டிசைன் பை ஆப்பிளின் கலிஃபோர்னியா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர் மற்றும் வந்து சிம் எடெக்டர் பின், அப்புறம் வந்து ஒரு யூசர் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வந்து இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி டூ லைட்னிங் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐஃபோன் 13 ப்ரோட ஃபிசிக்கல் ஓரி வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 6.1 இன்ச் 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வேற லெவலாக வந்து இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஸ்மூத்னஸ் வந்து தெரியுது. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கெலாம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு வந்து 12 MP ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 MP மெயின் சென்சர், சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, 12 MP அல்ட்ராவைட் சென்சர், 12 MP டெலிஃபோட்டோ சென்சர், அது போக வந்து லிடார் சென்சார் வந்து இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆப்பிள் லோகோ வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது, அது போக வால்யூம் அப் மற்றும் டவுன் பட்டன் வந்து இருக்குது, அப்புறம் வந்து அலர்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வந்து க்ளீனாக வந்து இருக்குது. பாட்டமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறமா வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு பொறுத்த வரைக்கும் செம ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு பேக்கில் வந்து அவ்வளோவா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது, பட் இந்த சைட் ரிமில் எக்கச்சக்கமாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஃபோன் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக தான் வந்து இருக்குது. நல்ல ஒரு சாலிட் ஃபீல் வந்து உங்கள் ஹேண்டில் வந்து கிடைக்குது. இந்த ஃபோனோட ஃபஸ்ட் ஐலைட் 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே. ஸோ நல்லாயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அடுத்த ஐலைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 MP ட்ரிபிள் கேமரா. கேமரா குவாலிட்டி வந்து வேற லெவலாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷன்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்லோப்பில் வந்து டவுன் ஹில் நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ கூட ஒரு சின்ன ஷேக் கூட நான் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியல. அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ஒர்க் ஆகுது. டே கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஷேடோஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிறது நான் ஃபீல் பண்ணேன். அல்ட்ராவைட் சென்சார் மற்றும் மெயின் சென்சார் யூஸ் பண்ணும்போது நிறைய கலர் ஷிஃப்ட்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் சேம் கலர் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3x வரைக்கும் நீங்கள் ஆப்டிக்கல் ஜூம் வந்து பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3x ஜூமில் அந்த ஃப்ளைட்டை வந்து எடுத்தேன். ஒரு நல்ல டீசெண்டான குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. லோலைட் இமேஜஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஷட்டரை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து மல்டிபிள் இமேஜஸ் எடுத்து அதை வந்து கம்பைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து கிடைக்குது. ஸ்கை மட்டும் கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, பட் ஓவரால் இமேஜ் குவாலிட்டி லோலைட்லேயும் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஃபுல் கேமரா ரிவ்யூ கண்டிப்பாக நான் வந்து கூடி சீக்கிரம் வந்து போடுறேன். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட A15 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு லேக் கூட வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஆல்ரெடி வந்து கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கேமிங் டெஸ்ட் வந்து கூடி சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு நான் பேட்டரி லைஃப் பற்றி எதுவும் வந்து சொல்ல முடியாது. 20W சார்ஜர் வந்து நான் ஆல்ரெடி வந்து வச்சுருக்கேன். ஆப்பிள் 20W சார்ஜர் எப்படி சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது அப்படின்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 13 ப்ரோவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் வாங்குறது ரொம்ப வந்து ஈஸியான விஷயம். நீங்கள் டி மொபைல், அப்புறம் வந்து AT&T இந்த மாதிரி கரியர் மூலமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஐஃபோன் 13 ப்ரோ எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டி மொபைல்லாம் வந்து 2 இயர் அப்டேட் பிளான் இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் ஐஃபோன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்குது நீங்கள் ஐஃபோன் வாங்குறதுக்கு. அதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க. இந்தியாவில் அப்படி வந்து கிடையாது. ப்ரைஸ் இந்தியாவில் செம்ம அதிகம், 119,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக வாங்க. நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.